அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலனி பதிவுகளாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்திரேலிய இராணுவம் கோழைத்தனமான ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர்ச்சியாக அப்பாவி மக்கள் மீதான தாக்குதல்களை விரிவடுத்தி வரும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் இரவிலே மிக கொடூரமான ஒரு தாக்குதலை ரஃபாவிலே ஸ்திரேலிய இராணுவம் நடத்தியிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை முதல் பல்வேறுபட்ட நாடுகள் ஸ்டேலினுடைய இந்த கொடூரமான தாக்குதலை கண்டித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஹிஸ்புல்லாக்களும் நேற்றைய தினம் மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலை வடக்கு ஸ்டேலுக்குள் நடத்தி மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதேபோல் துருக்கி ஸ்டேலுக்கு எதிராக மிக கடுமையான ஒரு தகவலையும் எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் நடத்திய கொடூரமான தாக்குதல்கள் குறித்தும் காசா பிராந்தியத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் குறித்தும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். ராஃபாவில் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம், நாங்கள் மட்டுமல்ல உலகளாவிய இருக்கக்கூடிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபை, சர்வதேச மன்னிப்பு சபை போன்றவை 1.4 மில்லியன் மக்கள் இருக்கக்கூடிய, ஏறக்குறைய 15 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு பகுதிக்குள் ஒரு இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் மிக கடுமையான உயிரிழப்புகள் அங்கே ஏற்படும் என்பது அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய விடயமாகத்தான் இருந்தது. இந்த சூழ்நிலையில் பல நாடுகள், பல அமைப்புகள், மனித உரிமை மையங்களினுடைய அனைத்து கோரிக்கைகளையும் புறந்தள்ளி ராஃபாவுக்குள் தரைவழி தாக்குதலை ஸ்டேல் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதுவரை தரைவழி தாக்குதல் நடைபெற்றாலும் கூட ஓரளவுக்கு அங்கு சிறிய தாக்குதல்கள் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் நாங்கள் ஒரு செய்தியை குறிப்பிட்டோம். ஜபாலியா அகதி முகாமுக்கு அருகே சுரங்கங்களுக்குள் சிக்கிக்கொண்ட ஸ்ட்ரேலிய இராணுவத்திற்கும் கமாஸ் போராளிகளுக்கும் இடையில் மிக கடுமையான சண்டை நடைபெற்றது. சண்டையில் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினருக்கு உயிரிழப்பு மட்டுமல்ல பலர் உயிரோடு பிடிக்கப்பட்டார்கள் அல்கசாம் படைப்பிரிவினரால். அவர்கள் பணைய கைதிகளாக அல்கசாம் படைப்பிரிவால் கொண்டு செல்லப்பட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அதேபோல் நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாம் ஒரு மிக கடுமையான தாக்குதல்களை ஸ்ட்ரேலுக்குள் நடத்தி ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் சிறப்பு தலைமையகத்தை மிகப்பெரிய ஒரு சேதத்துக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த தாக்குதல்களை எல்லாம் சமாளிக்க முடியாமல் இஸ்லாமிய போராளிகளை எதிர்கொள்ள முடியாத கோழைத்தனமான இந்த ஆக்கிரமிப்பு இராணுவம் இந்த கோபத்தை அல்லது இந்த இழப்புகளுக்கு பதிலடியாக அப்பாவி பொதுமக்கள் இருக்கும் பகுதிகளை குறிவைத்து ஒரு மிக மோசமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். குறிப்பாக ரஃபாவின் தால் அஸ் சுல்தான் பகுதியில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த கூடாரங்கள், அதாவது UNRWA ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாலஸ்தீன தூதுவராலயம், அங்கு அவர்களுடைய அனுசரணையிலே கூடாரங்கள் அமைத்து காசாவின் பல பாகங்களிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருக்கின்றார்கள். அந்த கூடாரங்கள் அதாவது பாதுகாக்கப்பட்ட பகுதி என அறிவித்துவிட்டு இங்கே எந்த ஒரு தாக்குதலும் நடத்தப்படாது, இது ஒரு பாதுகாப்பு வலயம் என அறிவித்து மக்களை வரவழைத்துவிட்டு அந்த பாதுகாப்பு வலயத்திற்குள் ஒரு கண்மூடித்தனமான தாக்குதலை இஸ்ரேலினுடைய கோழைத்தனமான இராணுவத்தினர் நடத்தியிருக்கின்றார்கள். இந்த ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல் காரணமாக இரவிலே அங்கே தூக்கத்தில் இருந்தவர்கள் இரவு வேளை நள்ளிரவுக்கு அண்மையாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அங்கிருந்த குடியிருப்புகள் அனைத்தும் பற்றி எரிந்திருக்கின்றன. ஏறக்குறைய 60க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பலர் மிக கொடூரமாக எரிகாயங்களுக்குள்ளாக இருக்கின்றார்கள். இந்த தாக்குதலில் எவ்வகையான குண்டுகளை ஸ்டேல் பயன்படுத்தினார்கள் என்பதே பலருக்கு வியப்பாக இருக்கின்றது. ஏனெனில் தாக்குதல் நடத்தப்பட்டவுடன் அந்த அகதி முகாம்களில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் கூடாரங்கள் அனைத்தும் தீப்பற்றி எரிந்திருக்கின்றது. இதில் மிக துயரமான விடயமாக இருப்பது அங்கு எடுக்கப்பட்ட குழந்தைகளின் உடலங்கள் துண்டு துண்டாக சிதறடிக்கப்பட்டிருக்கின்றன. சிறிய குழந்தைகள், தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் இந்த கொடூரமான தாக்குதலின் காரணமாக அவர்கள் எரிந்து துண்டு சதைப்பிண்டங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். பலர் தலை இல்லாத உடல்கள், கைகால் இல்லாத உடல்கள், எரிந்து குறைவீராக இருக்கக்கூடிய உடலங்கள் என ஒரு மிக மோசமான ஒரு நிலையில்தான் அங்கு இருக்கக்கூடிய சடலங்களை மீட்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாக இருக்கின்றன. அந்த காணொலி பதிவுகள் பார்க்க முடியாத அளவுக்கு மிக பெரிய ஒரு பயங்கரமான துயரை விரவிப்பதாக இருக்கின்றது. நாங்கள் யூடியூப்பில் பதிவேற்ற முடியவில்லை. எனவே இதில் அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய 2000 பவுண்ட் குண்டுகளை பயன்படுத்தி காசாவில் இந்த தாக்குதலை ரஃபாவில் இவர்கள் மேற்கொண்டதாக பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இதுவரை நடத்தப்பட்ட இந்த ராஃபாவுக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இல்லாத அளவுக்கு மிக கொடூரமான அளவில் உயிர் சேதங்கள், 60க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என இந்த நேரம் வரை குறிப்பிட்டாலும்
சுயாதீன ஊடகங்கள் 100க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் அங்கு காயமடைந்து மீட்கப்பட்ட பலரும் 90% எரிகாயங்களுக்கு உள்ளாக இருக்கின்றார்கள். அவருடைய உடலின் பல பகுதி முற்றாக எரிந்திருப்பதால் அவர்கள் உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பு இல்லாத நிலை காணப்படுகின்றது. மிக தீவிரமான எரிகாயங்களுக்கு உள்ளானவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு கூட மருத்துவமனைகளை இயங்க முடியாத அளவுக்கு ஸ்டாலின் ராணுவம் மருத்துவமனைகளை தாக்கி அவர்களுக்கு எரிபொருளை கொடுக்காமல், மின்சாரம் இல்லாமல், அடிப்படை மருந்துகள் இல்லாமல் முடக்கி வைத்திருக்கின்றார்கள். எனவே காயமடைந்த பலர் அங்கே உயிரிழக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் 100க்கு மேற்பட்டவர்கள் இதில் உயிரிழக்கலாம் என்று ஒரு சோகமான செய்தி வழியாக இருக்கின்றது. எனவே ஒரு இரவில் நாங்கள் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தோம், ஸ்டேலிய இராணுவத்தின் ஒரு ஈரோடு சிறைப்பிடிக்கப்பட்டார்கள், பலர் கொல்லப்பட்டார்கள். கிஸ்புல்லாவின் தாக்குதலில் சிறப்பு இராணுவ படை தலைமையகம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு பதிலடியாக நேருக்கு நேர் இஸ்லாமிய போராளி அமைப்புகளை எதிர்கொள்ள முடியாத கோழைகள், அப்பாவி மக்கள், அதுவும் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது இரவோடு இரவாக சென்று அவர்களின் வீடுகளை எரித்து தரைமட்டமாக்கி சின்னாபின்னப்படுத்தி அப்பாவி குழந்தைகளையும் பெண்களையும் முதியவர்களையும் கொன்று குவித்திருக்கின்றார்கள் என்பதுதான் அங்கு மிக பெரும் துயரமாக இருக்கின்றது. இத்தனை கொடூரமான செயல்களையும் நிறுத்த வேண்டும் என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். ஆனால் உத்தரவு பிறப்பித்து 2 நாட்களுக்குள்ளேயே ஸ்டேல் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகள் என்பதை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகிற்கும் தங்களுடைய உண்மையான முகத்தை நெதன்ஜாகவும் அவனுடைய கூட்டாளிகளும் காட்டியிருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த தாக்குதல் காட்டியிருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு பல நாடுகள் வழக்கம் போல தங்களுடைய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபையும் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஸ்பெயினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோஸ் மானுவல் நேற்றைய குண்டுவெடிப்பு ராஃபாவில் அப்பாவி பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்ட கொடூரத்தை கண்டு நாங்கள் பதைத்திருக்கின்றோம், ஸ்ரேலுக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டிய காலம் இதுவாக இருக்கின்றது, பாலஸ்தீன மக்களினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய நேரமாக இது இருக்கின்றது, இன்னும் தாமதமாகினால் இன்னும் பல உயிர்கள் அங்கு செத்துமடையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஸ்பெயினினுடைய பிரதமர் ஒரு செய்தி குறிப்பை அனுப்பியிருக்கின்றார். ஏற்கனவே நோர்வே, பெல்ஜியம், ஸ்பெயின் போன்ற நாடுகள் பாலஸ்தீன தனித்தாயகத்தை அங்கீகரிக்கும் முடிவை அறிவித்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதலுக்கு கத்தார், அரபுலக நாடுகள், பல நாடுகள் தங்களுடைய கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சிறப்பு தூதுவர் ஸ்டேல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளையும் மீறி இவ்வாறான கொடூரமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஸ்டேலுக்கு உலக நாடுகள் கொடுக்கும் அழுத்தம் போதாது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். நிச்சயமாக அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய கூட்டாளிகளும் இருக்கும் வரை ஸ்டேலினுடைய இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்துவது என்பது மிக கடினமான ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதுதான் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து மேற்கு கரையிலும் இதே அட்டூழியத்தை செய்திருக்கின்றார்கள். பொதுமக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்குள் தேடுதல் நடவடிக்கை என புல்டோசர்கள் கவச வாகனங்களுடன் சென்று பல வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கின்றார்கள். அவர்கள் ஹமாசுடன் தொடர்பட்டவர்கள், இஸ்லாமிய ஜிகாத்துடன் தொடர்பட்டவர்கள் என பல்வேறு இயக்கத்தினுடைய தொடர்பில் உள்ளவர்கள் என பொய்யான தகவல்களை தெரிவித்து பல மக்களின் குடியிருப்புகளை டோசர் கொன்று தரைமட்டமாக்கி இருக்கின்றார்கள். இந்த சுற்றி வளைப்புகள் தேடுதல் நடவடிக்கை இடம்பெற்று கொண்டிருந்த போது ஜெனினில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஜெனின் போராளி குழு, திடீரென நடத்திய தாக்குதலில் ஸ்டேலினுடைய 2 கவச வாகனங்கள் மேற்கு கரையில் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அந்த கவச வாகனங்கள் தீப்பற்றி எறியக்கூடிய காட்சிகளும் அவர்களுடைய டெல்லி கிராம் பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே மேற்கு கரையில் அட்டூழியம் செய்தவர்களுடைய 2 கவச வாகனங்களை சிதறடித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. அடுத்து காசாவுக்குள் ஸ்டேலிய இராணுவத்தினர் காசாவின் நூலகத்தை தீயிட்டு எரிப்பதையும் அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் புனித நூலான அல்குர்ஆன் பதிப்புகளை எடுத்து தீ வைத்து கொளுத்துவதுமான வீடியோக்கள் வெளியாகி மிகப்பெரிய சீற்றத்தை இஸ்லாமியர்கள் மத்தியிலும் இஸ்லாமிய நாடுகள் மத்தியிலும் எழுப்பியிருக்கின்றது. ஏனெனில் ஒரு போரில் எந்த ஒரு மதத்தினுடைய புனித நூல்களையும் தீயிட்டு எரிப்பது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனெனில் ஒரு யுத்தத்தில் ஒரு வரையறையின்றி நெறிமுறையின்றி யுத்த தர்மங்களை மீறி ஒரு போரை நடத்தக்கூடிய ஸ்டேல் அதனுடைய இராணுவத்தினரும் அதே போலதான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். காசாவினுடைய பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய நூலகத்தை தீயிட்டு எரித்தது மாத்திரமல்ல அங்கிருக்கக்கூடிய அல்குர்ஆன் பிரதிகளையும் எரித்து அதை வீடியோ பதிவாக எடுத்து டிக்டாக் தளங்களில் வெளியிட்டு வெறி ஊட்டப்பட்ட நிலையில் அங்கு ஸ்டேல் இராணுவத்தினர் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சம்பவத்திற்கும் மிக கடுமையான எதிர்ப்புகள் உலகளவில் இன்றைய நாளில் எழுந்திருக்கின்றன. அடுத்து மிக முக்கியமான ஒரு செய்தி, லெபனான் பிரதேசத்தில் தாக்குதல் நடவடிக்கை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைக்காக ஊடுருவிய ஸ்டேலிய ஸ்கை ரைடர் உளவு கண்காணிப்பு விமானத்தை
ஹிஸ்புல்லாக்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். லெபனானுக்குள் நுழைந்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஈடுபட்டிருந்த போது இந்த உளவு ட்ரோனை துல்லியமாக பொருத்தமான ஆயுதங்கள் ஊடாக எங்களுடைய போராளிகள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள் என்பதை ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் ஹிஸ்புல்லா சுட்டு வீழ்த்தியதை பற்றி எந்த விதமான ஒரு செய்திகளையும் கூறாது. ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் இன்றைய மதிய பொழுதில் விபத்து காரணமாக லெபனான் எல்லையில் எங்களுடைய ஒரு உளவு விமானம் வீழ்ந்து நொறுங்கி இருக்கின்றது என்று ஒரு செய்தியை மட்டும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் கமாஸ் சுட்டு வீழ்த்தினாலும் ஹிஸ்புல்லா சுட்டு வீழ்த்தினாலும் விபத்தின் காரணமாகத்தான் இந்த சம்பவம் நடைபெறுகின்றது என்பதைத்தான் எப்போதும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில்தான் இப்படியான ஒரு செய்தியும் வந்திருக்கின்றது. அடுத்து மொசாட்டினுடைய முன்னாள் தலைவர் இன்றைய நாளில் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். நெதன் ஜாகுவாலோ ஆஸ்திரேலிய இராணுவ தலைமையாலோ ஹமாஸினுடைய தாக்குதல் திறனை முறியடிக்க முடியவில்லை. ஹமாஸை இவர்கள் முற்றாக வெற்றி கொள்வதோ ஹமாஸின் தலைமை அழிப்பதோ சாத்தியமற்ற விடயம். இந்த போர் காரணமாக ஸ்டேலின் பொருளாதாரம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. ஸ்டேலிய இராணுவத்தினர் தினமும் அங்கே செத்து கொண்டிருக்கின்றார்கள். பாலஸ்தீன மக்களைத்தான் இவர்கள் கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களின் கட்டமைப்புகளை இவர்களால் உடைக்க முடியவில்லை. இவர்கள் உடைப்பார்கள், வெற்றி கொள்வார்கள் என்பதும் ஒரு இயலாத காரணம் என மொசாட்டினுடைய முன்னாள் தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. இவை இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்திகளாக இருக்கின்ற பட்சத்திலே ஸ்டெல் ரஃபாவுக்குள் நடத்தியிருக்கக்கூடிய மிக கொடூரமான தாக்குதலில் எரியுண்டு உயிரோடு எரிந்து பலர் மரணித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையிலாவது இந்த அரபுலக நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், சர்வதேச அமைப்புகள் ஒன்றிணைந்து ஸ்டேலுக்கு எதிராக ஒரு பொருளாதார தடையை கொண்டு வர வேண்டும், உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு செய்தியை இன்றைய நாளிலே முக்கியமாக கமாசினுடைய ஊடக அலுவலகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலாவது அவர்கள் அப்படியான நடவடிக்கைகளை எடுப்பார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக அமைந்திருக்கின்றன. இந்த கேள்விகளோடு இன்றைய காணொளியில் இருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி.